بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஏழு மக்கள், நாலு பேர் பெண்கள், மூன்று பேர் ஆண்கள். நாலு பெண் மக்களில் மூன்று பேர் வஃபாத்தாகி ஃபாத்திமா மட்டும் இருக்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹா. மூணு ஆண் மக்களில் ரெண்டு பேர் ஏற்கனவே மௌத்தாகிவிட, கடைசியாக சல்லல்லா அலி செல்லமுடைய வஃபாத்திற்கு சற்றேறக்குறைய இரண்டு வருஷத்திற்கு முன் பிறந்த, இதோ தவழ்ந்து நடக்க ஆரம்பித்த இப்ராஹிம் என்கிற அந்த குழந்தை, அது வஃபாத்தான போதுதான் இவ்வளவும் நடக்கிறது. ஊரை சோகம் அப்பிக்கொண்ட அந்த வேளையில் சூரியனும் கிரகணம் ஏற்பட தவறாக கிளப்பி விட்டு விட்டார்கள். சரி, இந்த நேரத்தில் என்ன நடந்தது, நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் இதை எப்படி கையாண்டார்கள் என்றெல்லாம் இதற்கு உள்ளே போவதற்கு முன்பு, இந்த குழந்தையின் மரணம் மற்றும் இதனுடைய தாய் தந்தையினுடைய பல விவரங்களை தெரிவதற்கு முன்பு இங்கே நிறுத்திவிட்டு நாம் ஒரு சில விஷயங்களை யோசிக்க வேண்டும். மார்க்கத்தை பொறுத்தவரை நல்ல கெட்ட சகுனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள், சகுனங்கள் சாஸ்திரங்கள், இவைகளெல்லாம் இஸ்லாமிய சரியத்திற்கு அப்பாற்பட்டவை. ஏதாவது ஒரு வாரத்தை மாசத்தை வருஷத்தை பீடை பிடித்த நாள் பீடை பிடித்த மாதம் என்றெல்லாம் சொல்லுவது அவ்வளவாக மார்க்கத்திற்கு உடன்பாடு இல்லாத விஷயம். ஒரு கிரகணத்தை பொறுத்தவரை யாருடைய மரணத்திற்கும் அல்லது யாருடைய பிறப்பிற்கும் கிரகணங்கள் அதற்காக அல்ல, காரணம் அல்ல. இந்த செய்தி வேற எங்கிருந்தாவது வந்திருந்தா கூட அது தவறாக உபயோகப்பட்டிருக்கும். உதாரணமா யாராவது ஒரு அரசரோ ஒரு தலைவரோ அவருடைய குழந்தை மூத்தா போச்சுன்னு வச்சுக்கோ, இறந்து போச்சு, ஊர் மக்கள் இப்படி பேசுறாங்க, உங்களின் குழந்தை இறந்ததற்காக சூரியன் துக்கம் அனுஷ்டித்ததுன்னா சரின்னு நாமளும் காலர் தூக்கி விட்டுட்டு விடு, இந்த புகழ் அப்படியே பரவிட்டோம். ஏன்னா நம்ம புள்ள பேர்ல இப்படி ஒரு தகவல் பரவிட்டோம், சூரியனே சோகமாகி போனது தெரியுமா அப்படின்னு ஒரு வரலாறு ஆயிரும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நடந்த இடம் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் சம்பந்தப்பட்ட அந்த சம்பவம், அவர்களுடைய வீடு, அவர்களுடைய மகனின் மரணம், அறியாமை காலத்தின் அத்தனை பழக்கங்களையும் குளிதோண்டி புதைக்க வந்த ஒரு நபியினுடைய வீட்டிலே நடைபெறுகின்ற ஒரு சோக நிகழ்வை மையப்படுத்தி எழுகின்ற இந்த விஷயங்களை கண்டிக்க முற்பட்ட நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் மக்களையெல்லாம் கூப்பிட்டு பேசினார்கள். சஹி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. சல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள், சூரியனும் சந்திரனும் அல்லாஹுவின் அடையாளங்களில் அத்தாட்சிகளில் சில அத்தாட்சிகள், யாருடைய மௌத்துக்கும் யாருடைய ஹயாத்துக்கும், எவருடைய வாழ்வு தாழ்வு மரணம் பிறப்புகளுக்காக வேண்டி சூரியன் கிரகணம் பிடிப்பதில்லை என்று சொல்லி அந்த எண்ணத்தை, அப்போதைக்கு உருவாக்கப்பட்ட அந்த எண்ணத்தை, குறிப்பாக யகூதிகளால் பரப்பிவிடப்பட்ட அந்த சிந்தனையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். உண்மையில் இந்த மரணம், இப்ராஹிமின் மரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஆக கடைசி பையன், கடைசி மகன், மாரியத்துல் கிபித்தியா என்கிற மனைவிக்கு பிறந்தவர்கள். இந்த மாரிய அம்மையார் பண்பாடுகளுடைய நாகரிகங்களுடைய உச்சமாக கருதப்படுகின்ற எகிப்து நாட்டின், எகிப்து நாட்டிலே இன்றைய மிஸ்ராக இருக்கிற எகிப்து தான் இவர்களுக்கு சொந்த ஊர். மாரியா சல்லல்லா அலி செல்லமுடைய மனைவி, அவர்கள் பெற்றெடுத்த ஒரே ஒரு குழந்தை இப்ராஹிம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய மரணத்தின் போது ஏற்பட்ட கெட்ட அகீதாவை, நம்பிக்கையை தகர்த்து விட்டார்கள். இந்த இப்ராஹிம் குழந்தை தபூக் போருக்கு நபி சல்லா அலி செல்லம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற போது பிறந்தது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை கதீஜா அம்மையார்ட்ட பிறந்தது ஆம்பளை பையன், மூத்த முதல் குழந்தை அதுதான், யாரும் பிறக்கல, ஃபர்ஸ்ட் அதுதான் காசிம். அந்த குழந்தைக்கு பேர் அந்த காசிம். அவர் பிறந்ததுக்கு அப்புறம் வரிசையா நாலு புள்ள, நாலு பெண் பிள்ளைகள். நாலு பெண் பிள்ளைகளும் பிறந்ததற்கு பிறகு ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா, இந்த நாலு பேரும் பிறந்ததுக்கு பின்னாடி திருப்பிறகு மீண்டும் ஒரு ஆம்பளை பையன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபிப்பட்டம் வாங்கின மறு வருஷம் ஏறத்தாழ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 41 வயசு கணிக்கலாம். அந்த 41 வயசுல பிறந்த குழந்தை அப்துல்லா. இந்த அப்துல்லாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 18-19 வருஷ காலங்கள் இடைவெளி எந்த குழந்தையும் பிறக்கல, எந்த மனைவிமார்களிடமும் பிறக்கல. கடைசியாக மாரியத்துல் குபத்தியாவிடம் பிறந்த இந்த இப்ராஹிம். இன்னொரு சிறப்பும் இப்ராஹிமுக்கு இருக்கிறது, இவர் மதீனால பிறந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீதம் 6 மக்களும் மக்காவில பிறந்தவர்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு இருக்கிறது, 1.5 வயசு குழந்தையாக இருந்தபோது இப்ராஹிம் வஃபாத்தானார். இப்ராஹிம் வஃபாத்தானதை குறித்த வேறு சில செய்திகளை பல்வேறு கிதாபுகளில் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஆன்மீக பெருமகன் அல்லாமா காதி இயாது ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஷிஃபாவில் அவர்கள் இப்படி குறிப்பிடுவார்கள், இந்த இப்ராஹிம் மாரியத்துல் குபத்தியாவுக்கு பிறந்த இப்ராஹிமை மதீனாவுக்கு வெளியில் ஓரஞ்சார குடியிருப்புகளில் அவாலி மதீனா என்று சொல்லக்கூடிய மதீனாவினுடைய வெளிப்பகுதியில் அபு சைஃப் என்று ஒரு சஹாபி இருந்தார். அவருடைய மனைவி இடத்திலே தான் இப்ராஹிமை பால் கொடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்திருந்தார்கள். இந்த பால் குடியினுடைய காலத்திற்கு இடையில் அந்த குழந்தை 1.5 வயதில் அவர்கள் இறந்து விட்டார்கள். ஹஜரத் அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் இறந்த தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த சோகத்தோடு காணப்பட்டார்கள். ஜனாசா அவர்களே தொழ வைத்தார்கள். அந்த குழந்தையை மதீனாவினுடைய ஜன்னத்துல் பகியில் உஸ்மான் இபின் மதுஊன் ரதியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியினுடைய கபருக்கு பக்கத்தில் அதோடு சேர்த்து அடக்கம் செய்துவிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலகு முருதியன் ஃபில் ஜன்னா, இந்த என்னுடைய மகன் இப்ராஹிமுக்கு சுவனத்தில் பாலூட்டும் தாய் இருக்கிறாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லடியார்களின் மரணத்திற்கு பிறகு சுவனத்திலேயும் அவர்களுக்கு சிறந்த வாழ்வு உண்டு என்ற செய்தி இந்த மரணத்தில் சொல்லப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் இம்மையில் வாழ்கிற போதும் சரி, மரணத்திற்கு பிறகான மறுமையிலேயும் சரி, உயர்ந்த வாழ்வை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.